Next problem, 13th sum. As observed from the top of 75 meter high lighthouse from the sea level. So, sea level la rendu oru lighthouse irukku. Okay, adoda height vandu evlo kuduthirukanga na 75 meter. The angle of depression of two ships are 30 degree and 45 degree. Rendu ship irukku. Oru ship inge irukku, oru ship inge irukku. So, எந்த டிகிரியில பாக்குறாங்க டிப்ரெஷன்னா மேல இருந்து கீழே பாக்குறாங்க. இஃப் ஒன் ஷிப் இஸ் எக்ஸாக்ட்லி பிஹைண்ட் த அதர், அதாவது ஒன்னு பின்னாடி ஒண்ணுதான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சோ அப்படி இருக்கக்குள்ள நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்க, இங்க இருந்து ஃபர்ஸ்ட் ஷிப் பாக்குறாங்க. இது வந்து என்ன டிகிரின்னா இது வந்து 30 டிகிரி. சோ மேல இருந்து கீழே பாக்குறாங்க, அப்போ இந்த ஆங்கிள் தான் நமக்கு 30 டிகிரி. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க, நெக்ஸ்ட் 30 டிகிரியில ஒரு ஷிப்ப பாக்குறாங்க, இன்னொரு ஷிப் வந்து 45 டிகிரியில பாக்குறாங்க. இப்ப இன்னொரு ஒரு ஷிப் வந்து 45 டிகிரி. சோ இந்த ஆங்கிள் இது ஃபுல்ல ஆங்கிள் வந்து 45 டிகிரி. ஓகே, அப்படி இருக்கக்குள்ள இஃப் ஒன் ஷிப் இஸ் எக்ஸாக்ட்லி பிஹைண்ட் த அதர் ஆன் த சேம் சைட் ஆஃப் த லைட் ஹவுஸ், லைட் ஹவுஸுக்கு சேம் சைட்ல தான் இருக்கு. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஷிப், இந்த ரெண்டு ஷிப்புக்கும் உள்ள டிஸ்டன்ஸ கண்டுபிடிக்க சொல்றாங்க. லெட் ஏபி பி த லைட் ஹவுஸ், ஏபி வந்து லைட் ஹவுஸ் வச்சுக்கலாம், சின்றது ஒரு ஷிப்பு, டின்றது இன்னொரு ஒரு ஷிப். அப்படி இருக்கக்குள்ள இப்ப பாத்தீங்கன்னா இங்க 30 டிகிரி ஆங்கிள் இருக்கு. சோ இந்த ஆங்கிளும் டியோட ஆங்கிளும் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸா இருக்கும். அப்ப இங்க 30 வந்துச்சுன்னா இதுவும் 30 டிகிரியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்க இருக்க 45 டிகிரியும் ஆங்கிள் சியும் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். சோ அப்ப இதுவும் 45 டிகிரியா தான் இருக்கும். இப்ப நமக்கு என்ன கேக்குறாங்கன்னா சிடியோட வேல்யூ கேக்குறாங்க. சோ சிடியோட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், பிசி பிடி மைனஸ் பிசி கண்டுபிடிச்சுன்னா நமக்கு சிடியோட வேல்யூவை தெரிஞ்சிடும். சோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் லெட் ஏபி பி லைட் ஹவுஸ் சோ ஏபி இஸ் ஈக்குவல் டு 75 மீட்டர் ஹைல இருக்கு, சி அண்ட் டி ஆர் டூ ஷிப்ஸ், ஓகேவா, ரெண்டு ஷிப் இருக்கு. அப்படி இருக்கக்குள்ள இன் ட்ரையாங்கிள் ஆனா ஏபிசி கண்டுபிடிச்சிக்கலாம். ஏபிசி, ஏன் ஏபிசினா இங்க 45 டிகிரி இருக்கிறதுனால நமக்கு ஏபிசி. சோ நான் ட்ரையாங்கிள் ஏபிசியில ஃபர்ஸ்ட் என்னது, டான் 45 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட். சோ டான் 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு என்னது, ஏபி டிவைடட் பை பிசி. சோ விச் இம்ப்ளைஸ் டான் 45 என்னது 1, விச் இஸ் ஈக்குவல் டு ஏபியோட வேல்யூ என்னது 75 divided by BC. So BC is equal to 75 meter, which கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு என்ன வேணும், BD ஓட வேல்யூ கிடைச்சிச்சுன்னா நம்ம CD ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ in triangle ABD, ABD ல tan 30 degree is equal to, tan 30 degree என்னது இங்க இருக்கு, இதுக்கு ஆப்போசிட் வந்து AB divided by BD. Okay, which implies tan 30 oda value enadhu 1 divided by root 3, which is equal to AB. AB oda value enadhu 75 meter divided by BD. Namba eppadi ezhudalam, BC plus CD nu namba ezhudalam, which is equal to 75 divided by BC oda value namakku inga theriyum 75 plus CD. So 1 by root 3 is equal to 75 divided by 75 plus CD. So இது ரெண்டையும் cross multiply பண்ணீங்கன்னா உங்களுக்கு 75 plus CD is equal to 75 into root 3. So இந்த 75 இந்த பக்கம் கொண்டு போறேன். So CD is equal to 75 root 3 minus 75. So which is equal to 75 into root 3 minus 1. So உங்களுக்கு distance between the two
ஷிப்பு கிடைச்சிருச்சு. 75 இன்டூ ரூட் 3 மைனஸ் 1 மீட்டர். தஃபோர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஷிப்ஸ் சிடி இஸ் ஈக்குவல் டு 75 இன்டூ ரூட் 3 மைனஸ் 1 மீட்டர்.